ஹே கைஸ் இன்னும் நம்ம நம்ம பற்றி போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தில வந்து லைஃப் இணையர் அப்படிங்கிற படத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ரொமான்டிக் டிராமா மூவி இந்த படம் பார்த்திங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சி தான் இந்த படத்தை நான் ரிவியூ பண்ணுறேன் இந்த படம் பார்த்திங்கன்னா வியூஸ் போடல லைக்ஸ் சொல்லலை எனக்கு துளியோட கவலை கிடையாது இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி உங்கள் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கக்காக தான் இந்த படத்தை நான் வந்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுங்க இதுதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அதுதான் தான் தேசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறது பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மூவியோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோ காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் வீட்டை சுற்றி நிறைய மெடல்ஸ்லாம் இருக்கும் கப்ஸ்லாம் இருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் நல்லா வச்சு ஒரு ஜாக்கிங் மாதிரி போயின் இருக்காரு அவருக்கு வந்து ரொம்ப மியூசிக்னா இன்ட்ரெஸ்ட்டு தன்னை தானே மறந்து நடு ரோட்டில் ஜாக்கிங் பண்ணுறவங்கதே மறந்துட்டு பாட்டு இருக்காரு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடி வந்து நம்ம ஹீரோ குருகுருன்னு பார்த்தோம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி போயிடறாரு வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஊருக்காக வெயிட் இருக்காரு நம்ம ஹீரோ கையில் ஒரு வாட்ச் இருக்கும் அந்த வாட்சை வாங்கி பார்க்குறாரு நம்ம பையன் எவ்வளோ நேரத்தை ஓடி இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நேரத்தோடு இன்னைக்கு பத்து நிமிஷம் அதிகமாக எடுத்துருப்பாரு நம்ம ஹீரோ ஏன்னா வந்து அந்த ஒருத்தர் பாட்டு பாடிந்தனால அதை நான் வந்து அந்த நம்ம டிஸ்டாக் கேட்டேன் அப்பா திரும்பி ஓடுறாரு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி ஓடுறாரு அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா கிட்ட இருக்க ஆசையெல்லாம் நம்ம ஹீரோ மேலே திரிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கணும் என்ன ஆகணும் அப்படிங்கிறத ப்ளீ பிளான் போட்டு ஒரு செவத்தில் மாட்டி வச்சுட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு இருக்கார் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க எப்பவுமே நம்ம ஹீரோ தான் அவங்களை சமாதானப்படுத்தி வைப்பார் இப்படி போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு ரேப்பர் வர போகிறான் அதை பார்க்கத்துக்காக நம்ம நீட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டேயும் கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கணும் எங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு சரி ஓகே பர்மிஷன் கேட்டுன்னு இந்த டைமுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன ஒரு ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா யூனிசிட்ட சீட்டு வாங்குறதுக்காக ரொம்பவே பாடுபட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும் பேசிகிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி பண்ணதெல்லாம் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம ஒரு ரேப்பர் வராங்க அந்த ரேப்பரோட சாங்கின கேட்கறது போகலாம்டின்னு கேட்கும்போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டுவாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்லும்போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்புறாங்க நம்ம ஹீரோ ஜாலியாக போறாரு அங்க போய் பார்த்தா ஷோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பேக் கேட் வழியா உள்ள போனோம்னு சொல்லிட்டு பேக் கேட்ல ஒரு வழி இருக்கும் அந்த வழியை உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ இப்போ தான் ஹீரோயினை பாக்குறாரு நம்ம ஹீரோனு பாத்தீங்கன்னா மேல நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறாங்க நாங்களும் மேல வந்து நம்ம ஷோவை பார்க்கலாமா எங்களுக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு கேக்கும்போது சரி ஓகே நீங்கள் குறிப்பிட்ட பணம் தன்ட்டு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் தரன் பேசிட்டு இருக்கும் அந்த ரேப்பரோட பாடி கார்டு வந்து பின்னாடி அந்த நின்று நம்ம ஹீரோட்டை கேட்கும்போது யார் நீங்கள் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன போட்டு கொடுத்துறாரு இந்த பொண்ணு தான் எங்களை வர சொன்னால் இந்த பொண்ணுக்காக தான் நான் இங்கே அப்படின்னு சொல்லுவோம் யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எந்தது திருட்டு தனமாக தான் வந்திருக்கும் இதில் வந்து அந்த பொண்ணு இவங்ககிட்ட வேறு காசு கேட்டிருக்கோம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போகும்போது அந்த பாடி கார்டு பிடிக்கும்போது அந்த பாடி கார்டை மூக்கு வச்சுட்டு அங்கே வந்து போயிடும் போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணோட பேரை சொல்லியிருக்கோம் இசபல் அந்த பேரை சொல்லியிருக்கோம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறோம் ஷோ பார்க்க முடியல மனசு அர்த்தத்தில் இருக்கும் அதுக்கடுத்து அந்த யூனிவர்சிட்டியில் ஃபார்ம் போகிறதுக்காக நைட்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு போகிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் டிசபிலான்னு டைப் இருக்கான் இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்கேயாவது இருக்குது அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்க கூப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு தேட்டிகிட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக தேடுறோம் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கலர் அடிக்கலாம் எப்போவுமே ஜாக்கிங் போகிறதுக்கு அந்த அலாரமே சரி ஓகே ஜாக்கிங் போனோம்னு சொல்லிட்டு போயிட்டு போது அவங்க ஒரு ஐஸ்க்ரீம் கடை இருக்குது அந்த ஐஸ்கிரீம் கடை உள்ளே பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடறாரு ஷாக் ஆகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கால் பண்ணி வர சொல்கிறாரு அவங்க வந்து என்னடா அதுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த கடையில் தான் வேலை செஞ்சுட்டுருக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணும் நம்ம ஈரோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காயின் இருக்கும் அந்த காயின் போட்டால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாட்டு பண்ணணும் காயின் போடுறாங்க கடையில் எல்லாம் பாட்டு போகிறாங்க இன்க்ளூடிங் ஹீரோயின் திரும்பி நம்ம ஹீரோ காயின் போடுறாரு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் பிரேக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் ரேப் சாங் பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை ரேப் பாடி இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுறாரு சரி உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை இனி நைட் நம்மகிட்ட பேசணும் எப்போ வேலை முடியும் அப்படின்னு கேட்கும்போது இனி நைட் பத்து மணிக்கு வேலை முடியும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோவும் அந்த டைம் கரெக்டாக போய் நிற்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ அந்த வேலையை முடிச்சுட்டு வராங்க வெளில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கார் வச்சுருக்காரு ஆனால் காரில் நம்ம ஈரன் கூட்டியிருப்போம் நடந்தே அவங்க ரொம்ப பேசிட்டு அப்படின் இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரனை வளர்க்குறது ஒரு கே அந்த கே கிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு நம்ம ஈரோரனை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வருவார் வீட்டு வெளில பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாண்டே நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே போனால் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோ முடி போடுறாங்க நெக்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்குறதுக்கு ஒருத்தர் பேசி வச்சிருக்கப்பா அவரோட பேர் மேக்ஸ்வல் அவர் வந்து நம்மள ஒரு பார்ட்டி யூனிட் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிக்கு நம்ம சாண்டே போனோம் அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாண்டே எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவரோட ஃப்யூச்சரை விட வேறு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது ஹீரோனோட அம்மா திரும்பி இந்த சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்க ஒம்பது மணிக்குள்ளே வந்து மணிக்குள்ள வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ

கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரியுது இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம வாழணும் நம்ம அப்பா அம்மாக்காக வாழ விடாது சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருப்போம் வீட்டில் விட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு போகிறாரு அந்த பாட்டியில் மேக்ஸ் சொல்லி மீட் பண்ணிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்காரு அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அங்கே போயிடாரு அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா ஊர் சுற்றிட்டு இருக்காங்க படத்துக்கு போகிறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ கூட்டி போயிட்டு வீட்டில் வராரு திரும்ப போகலாமான்னு கேட்குறாங்க இதே மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு இந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காது நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கேட்குறாரு இந்த பொண்ணு கூட சுற்றி இருந்தேன் இப்போ அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது அவரோட பேர் இசபல்லா நானும் அவனு ஜெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவங்க ஹீரோட அப்போ ஒன்று சொல்கிறாரு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்ப்பா உனக்கு கோல்டை நீ ரீச் பண்ணணுன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் உனக்கு தேவையானதெல்லாம் நீ கோல்டு ரீச் பண்ணலே தன்னால் வரும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவுமே காதில் நிக்காமல் ஜாலியாக சுற்றின்னு இருக்காரு ஓரன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தாகமாக இருக்குது நம்ம ஹீரோன்னு வீட்டில் விடும் போது நம்ம தண்ணி வேணும்னு கேட்குறாரு மேலே வா ஒன்று நான் தண்ணி தரேன் ஆனால் நீ வந்து எதுவுமே பண்ண ட்ரை பண்ணூடா அப்படின்னு சொல்கிறாங்க மேலே போகிறாரு நம்ம ஹீரோ ஹீரோனோடய வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறார் குடிச்சிட்டே இருக்கும் என்ன இது ஃபோட்டோவர் பீச் ஃபோட்டோவா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து அம்மா சொன்னாங்க நானும் எங்கள் அம்மா வந்து பீச்சுக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டோம் இப்போ எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோ அந்த இதில் கிஸ் பண்ணுறாங்க கிஸ் பண்ணி முடிச்சு நம்ம ஹீரோ சொல்கிறாரு ப்ரப்போஸ் பண்ணிடுறது ஐ லவ் யூனு நம்ம ஹீரோ நாங்கள் வந்து ஏஞ்சி போயிடாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி லவ்யூ லவ்யூன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ தான் காட்டுறாங்க அவங்க முடி வந்து ஒஜ்ஜி முடியே கிடையாது அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் என்ன செத்து போயிடுவேன் இப்போ நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசவே முடியாமல் வாய் அடிச்சு போய் நிற்கிறாரு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இதான் உள்ளவான்னு சொல்லிட்டு அவனை கழுத்து பூச்சி வெளியில் தள்ளி விட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய்ட்டு அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான் இந்த உலகம் நமக்கு சொந்தமானதான் இந்த உலகத்தை உன்னால் எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டி காட்டணும் ஐடியா கொடுக்குறான் நம்ம ஹீரோ தாங்க நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு திட்ட ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோவும் திட்ட ஆரம்பிக்கிறான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அந்த ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு அந்த பிளானை பார்த்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா பிளானையும் போட்டு வச்சிருக்கப்பா இந்த பிளான் படி நம்ம நடந்தால் போதும் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஐடியா வருது அவர் பார்த்திங்கன்னா நேராக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு அங்கே போய்ட்டு லவ் யூ லவ்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு மாதமாக ஆயிரும் மூணு மாதமாக அந்த மூணு மாதத்துக்கு தேவையான எல்லா பிளானை நான் போட்டு வச்சிருக்கேன் நம்ம அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ்யூன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கவுத்து வந்துட்டு வெளியே வருது இந்த மாதிரி நான் உங்க கூட எல்லாம் பண்றேன் ஆனால் நெக்ஸ்ட் டைம் லவ்யூன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல கிஸ் பண்றாங்க நம்ம கிடை அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பிளான் போட்டுருக்காங்க இந்த மாதிரி எதன பண்ணணும் பிளான் இருக்கோம் முதல் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை வாங்கணும் ஒரு கேவலமாக ஐடியா போட்டு ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு அந்த வீட்டு ப்ரோக்கர் கிட்ட பேசிட்டு இருக்கும் அந்த ப்ரோக்கர் பார்த்தீங்கன்னா சிங்க சிமா திட்டங்க அமைச்சு விட்டுறான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது கேக் வெட்டணும் பெருசாக வாங்க கட்டணும்னு சொல்லிட்டு காசு இல்லாமல் அவங்க அவங்களே செய்கிறாங்க செஞ்சு வெட்டலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த கேட்க சாப்பிட்டு வாங்கியேற்றது பாவம் அவ்வளோ கேவலமாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து படிக்கணும்னா ரொம்ப ஆசை கிராஜுவேஷன் பண்ணுற மாதிரி அவங்களாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு துப்பியெல்லாம் தூக்கி வச்சுட்டு இவங்களை கை தட்டிக்கிட்டு ரொம்பவே ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற இடத்துல அந்த உட்காந்துட்டு போகிற ஒரு வீல் சேர் இருக்கும்ல அந்த சேரில் அந்த உட்கார வச்சுட்டு கார் ஓடுற மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்பவே வந்து அவங்களோட லவ் எக்ஸ்போஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கேன்சர் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்க பக்கத்து பெட்லேயும் ஒருத்தர் இருப்பார் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அவனை பார்த்துக்கோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் கொஞ்சம் கழிச்சு என்னையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் நீ பேசுகிற அடிச்சு அதை எடுத்து வாட்டி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து அந்த பொண்ணு பற்றி நம்ம ஹீரோ ஒரு இடத்து கூட்டிகிட்டு போகுது அது எந்த மாதிரி இடம்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற இடம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோ அந்த இடத்து கூட்டிகிட்டு போனப்போ நம்ம ஹீரோ டப்புன்னு பாட்டுன்னு சொன்னால் நம்ம ஹீரோ பற்றி தங்கி தங்கி நின்று ரொம்பவே கேவலமான பாட்டு பாடும்போது நம்ம ஹீரோ பற்றின சம்மர் டைம்ஸ் நைட் ஒன்று பாட்டு வரா ஒன்று வராதுன்னு சொல்லிட்டு அவன் அசிங்க சிமத்திட்டாங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோ பற்றின ஒரு ரேப் செம்மையாக பாடுறாரு அதை ரெக்கார்டும் பண்ணுறாங்க ரெக்கார்ட் பண்ணி அதை சீடியாகவும் போட்டு தராங்க நம்ம ஹீரோ பற்றி நான் எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் போட்டு போட்டு கேட்டுருக்காரு அடுத்தவங்க பாட்டை கேட்டுருந்தேன் நம்ம ஹீரோ பற்றி அவரோட பாட்டே கேட்டுருக்காரு அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணலாம் அவரு பிளான் படி இன்னைக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு போட்டை வாடகை எடுத்துன்னு போயிட்டு ஒரு நாடு ஏரியில் நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அந்த பொண்ணை பற்றி நான் ரிங் எடுத்து மாட்டேன் வா சூப்பராக இருக்கே நம்ம ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு அனிமன் பண்ணலாம் அனிமன் போட்டு குழந்தை பற்றி அந்த குழந்தை கேன்சரோட பிறக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பற்றின இப்போதான் புஞ்சீரோ ஒன்று கேன்சர் இருக்குல்ல குழந்தையை கேன்சரோட தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை நம்ம ஹீரோனு ரிட்டன் கிட்டே கொடுத்துறாங்க நம்ம ஹீரோ அதை வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அந்த கேன்சர் வந்து அதிகமாகிடுது நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ நான் பத்திரம் பார்த்துக்கிறாரு நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் புலம்பின் இருக்காங்க இந்த மாதிரி கிறிஸ்மஸ் வரப்போது நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் ஒன்றா தான் சப்ரேட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் வந்து தனியாக தான் இருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வா எங்கள் வீட்டுக்கு நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட காடினும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க ஹீரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்றா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து நம்ம ஹீரோனு சுத்தமாக பிடிக்கல இவ இருக்கிறனால தான் இவனோட வந்து கோல்ஸ்லாம் வந்து தடுமாறுது இவளை எப்படியா தடுச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூன்று வருஷமா பேசிடுறாரு நீ கூட இருக்கனால தான் என் பையனால் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியல நீதான் காரணம் உன்ன மாதிரி தான் என் பையன் வந்து குரூப்லாம் போராட சொல்லும்போது நம்ம ஹீரோ பற்றின அந்த சைலண்டாக நம்ம ஈரோடு கேட்குறாங்க என்னடா அவங்க அப்பா கிட்டே பேசுறாரு கவர்ன இருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பற்றினா சிலண்ட்டாகவே இருக்கான் நம்ம கார்டன் வந்து நம்ம ஈரோட வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் போது நம்ம ஹீரோட அப்பா எதிர்பார்த்து அந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷன் டேட்டும் வருது அந்த மேக்ஸ் தான் உள்ள இருக்காரு நம்ம ஹீரோ போய்ட்டு அந்த மேக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னும் உன்ன பற்றி சொல்லணும் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த மேக்ஸில் கேட்கும்போது நம்ம ஹீரோ பற்றின சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் டே வந்து ஹீரோன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட ஆசை எங்கள் அப்பாவோட லட்சியம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி மேக்ஸ் சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் வேணாம் நான் இங்கே வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கனா வீட்டில் வந்து பெரிய சண்டே வருது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சா தான் நான் செய்வேன் உங்களோட ட்ரீம் நீங்கள் கிட்ட தெரிஞ்சுங்க இது உங்களோட பிளான் என்னோட பிளான் கிடையாது என்னோட ட்ரீம் கிடையாது உங்களோட ட்ரீம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பிளானால் தான் எல்லாமே சொல்கிறது பிளான போட்டு வாடிக்கும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னைய அடி வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடாரு அதுக்கடுத்து நேராக ஹீரோ என்னோட வீட்டு வாசலில் போயிட்டு மன்னிப்பு கேட்டுருக்காரு அண்ணி நான் பேசாமல் வந்த தப்பு தான் ஆனால் நான் இன்றைக்கு மாறி வந்திருக்கேன் யூனிவர்சிட்டி செலக்ஷன் கூட வேணாம்னு சொல்லிட்டு உதவி தள்ளிட்டு உனக்காக வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுக்கல் நம்ம ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துடாரு இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனாக வந்து போகிறாங்க அவங்க என்னப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக வேறு லெவலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் திருடிட்டு சாப்பாடு திருடிட்டு ஃபன்னாக பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரே அந்த காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்து ரேப் ஆடிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து காசு போட்டுகிட்டு இருக்காங்க ஒருத்தன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வீடு எடுத்து வந்து போடுறான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீடு அடிக்கலான்னு சொல்லிட்டு வீடு அடிச்சுட்டு இருக்கும்போது சமம் போதில் இருக்கான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரேம்ஸ்ட் எடுத்துகிட்டு இருந்து இங்கே பார்த்து எது பார்க்க உன்ன மாதிரி இருக்கு இன்னொரு லிட்டில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை பார்த்தே வாந்தி எடுத்துடுறாரு அந்த இதில் அவ்வளோ போதையாக இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு திருட்டு தரமாக போயிட்டு தங்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்து ஒரு தேவதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியாது மெய் செலுத்து போய்ட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு ஒரு ரேப்பரோட சாங் கேட்க போகிறாங்க ஸ்டார்டிங் ஒரு ரேப்பர் வந்திருப்பாங்க அதே ரேப்பர் தான் இந்த ஊருக்கு வந்திருப்பான் அந்த ரேப்பரோட சாங் கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோனு போகிறாங்க அங்கே போய்ட்டு பாட்டு கேட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ பாடிச்சு அந்த சீடி நம்ம ஹீரோன்கிட்ட இருக்கும் அந்த சீடி நம்ம ஹீரோ எடுத்துட்டு அந்த பாடி ஸ்டார்டிங் நான் வந்தாலும் அந்த பாடி கார்டு தான் அந்த விஐபி செக்ஷனில் இருப்பான் அந்த பாடி கார்டை நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு அந்த கிட்ட எப்படியோ உன்னோட சீடியை கொடுத்துட்டு நீ வந்து சான்ஸ் கேள்வி சொல்கிறாங்க நம்ம ஹீரோனு வந்து ப்ராமிஸ் கேட்குறாங்க நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணுறாரு அந்த பாடி கார்டு வந்து நம்ம ஹீரோ வந்து டிஸ்டாக் பண்ணிட்டாங்க அந்த கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம ஹீரோ விஐபி செக்ஷனுக்குள்ளே போய்ட்டு அந்த ரேப்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கையில் அந்த ஆம்ஸ்டர் தான் அந்த ரேப்பர் இருக்கான் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சீடி கொடுக்கிறதுக்கு தயங்கி தயங்கி இருக்கான் கடைசி வரைக்கும் அந்த சீடியை கொடுக்கவே இல்லை நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓரமான நின்று பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து காரில் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஈரோர்ட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி சீடியை கொடுத்துட்டு அவன் வந்து வாங்கிட்டு போயிட்டான் ரொம்ப சந்தோஷப்பட்டா என்னோட பாட்டை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனு அம்மா வீட்டில் போய் நிப்பாட்றாரு நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க ஏன்டா இங்கேருந்து நிப்பாட்டின அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து தைரியமான பொண்ணு போல்டாக இருக்கணும் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன்னு போய்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட பேசும்போது அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேமிலி உறாயிடுச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்குது அவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம என் ஃபேமிலியை தலையிடாது நம்ம ஹீரோ என்று சொல்லுவோம் நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா அந்த இடத்து வந்துடுறாங்க பயங்கரமாக அழுதுன்னு இருக்குமோ நம்ம ஹீரோ பற்றின சமாதானப்படுத்துறாரு நம்ம ஹீரோன் வந்து சண்டை போகிறாங்க நேற்று நான் வந்து பார்த்தேன்டா நீ வந்து சீடியே கொடுக்கல எனக்கு நீ வந்து ப்ராமிஸ் பண்ண ஆனால் நீ வந்து ப்ராமஸ் பண்ணிட்டு அந்த கூட நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த நோய் அந்த இருந்தது மயக்கம் போட்டு வந்துடுத்துறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஈரோயனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஈரோனை பாத்திரமாக பார்த்துட்டுருக்காரு இப்படியே கொஞ்சம் நாள் போயிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ ஈரோடு ஈரோடு அம்மா வந்துடுறாங்க வந்துட்டு நீ அப்போ தனியாக இருக்கேன் நானும் பொண்ணை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோன்க்காக ஒரு பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோக்கு போயிட்டு பாட்டு இருக்காங்க பாட்டு பாடி அந்த பாட்டு எடுத்துகிட்டு நம்ம ஈரன் கிட்டே கொடுக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா தரையில் மயக்கம் போட்டு வந்து ரத்த வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு பண்ணுறாங்க அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி அவன் வந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் போயிடுவாப்பா ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கவே முடியல அவங்களால வந்து அதை பார்க்கவே முடியல இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஹீரோயின் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அவரை வந்து அதை எடுத்துக்க முடியாது அதனால் வந்து பயனமாக கற்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட அம்மா வந்து அந்த வந்து சமாதானப்படுத்துகிறாங்க விடுப்பா வந்து முடிஞ்சிருச்சு இனி எதுவுமே பண்ண முடியாது நீ எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோடு வந்து நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காரு இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வராங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு அவங்க போயிடறாங்க அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம

பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சர்பைஸாக கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கல்யாணம் பண்றதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடறாரு நம்ம ஈரோனால ஏஞ்சி கூட நிற்க முடியல அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வராங்க நம்ம ஈரோக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஈரன் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் செத்து போயிடுவாங்க அப்படின்னு நம்ம ஈரனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடணும் ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆந்திர கல்யாணம் பண்ணுறாங்க செத்து போயிடுவோம் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்து அவங்க வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஈரனை ஏஞ்சி கூட நிற்க முடியாது நம்ம ஹீரோ தான் வந்து அவங்களை தாங்கி தாங்கி பார்த்துப்பாரு அன்னிக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிட்டு அன்னி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரனுக்கு வந்து மூச்சு தனது நம்ம ஈரா பார்த்திங்கன்னா நான் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்லைடா என்னால் முடியல என்னால் உடம்பு சுத்தாக முடியலை நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துலேயே நம்ம ஈரனை வந்து சேர்த்து போயிடுறாங்க இந்த சீனை நான் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல இந்த சீன் வந்து ரொம்ப சென்டிமெண்டாக இருக்கும் அவங்க வந்து அந்த இடத்துல செத்து போயிடுறாங்க செத்து போனதுக்கப்புறம் அவங்களோட இறுதி அஞ்சலியில் வந்து நம்ம ஈரோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது நம்ம ஈரோட ஆசைப்படி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரினுக்கு போகிறாரு இந்த எத்தனை லைஃப் என்ன ஏறுங்கிற படத்தை முடிச்சிடுறாங்க உங்களை நிறைய பேர் லவ் நான் என்ன தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க இந்த படத்தை பாருங்க ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் லவ் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்களாம் வந்து கப்புல்ஸாக இந்த படம் தாராளமாக பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து லவர்ஸ் டே லவர்ஸ் டேக்கான ஸ்பெஷலாக இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த வீடியோ வந்து லவர்ஸ் டேக்கான ஸ்பெஷல் தான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரே லைக் கொடுங்க இதே மாதிரி வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ ரஃபுல்லாக பார்த்துருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்